ஒரு மைல் தூரத்தை ஓடி கிடக்க குறைந்தபட்சம் 4 நிமிடங்கள் வேண்டும் என்று பல காலமாக எல்லோரும் நம்பியிருந்தார்கள். 1954 வரை வெளியான எல்லா அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகளும் மனித உடலால் அதற்கு மேல் வேகமாக ஓட முடியாது என்று ஒருமித்த கருத்தை அறிவித்தன. ஆனால் 1954 மே மாதம் 6ஆம் தேதி ரோஜர் பானிஸ்டர் என்பவர் 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்கு முன்னதாக ஓடி கடந்து அதுவரை நிலவிய அறிவியல் நம்பிக்கையை பொய்யாக்கினார். அவர் பயிற்சியின் போது தன் இலக்கான மைலை 4ஆக பிரித்து கொண்டார். ஒவ்வொரு கால் மைலையும் 58 வினாடிகளுக்கு முன் கடக்க வேகத்தை மேற்கொண்டார். மிகவும் கஷ்டமான அந்த வேக இலக்கை எட்டி சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்வார். பின் அடுத்த கால் மைலை கடப்பார். பல முறை பயிற்சி எடுத்து சிறிது சிறிதாக வேகத்தை கூட்டி ஓய்வை குறைத்து கொண்டு வந்தார். கடைசியில் அவர் பந்தயத்தில் 3:59.6 வினாடிகளில் அந்த மைல் இலக்கை கடந்தார். அடுத்த 4 வருடங்களில் அவரைப் போல் 46 பேர் அந்த 1 மைல் 4 நிமிடம் என்ற உடற்கூறு ஆராய்ச்சியாளர்களின் கருத்தை முறியடித்தார்கள். இளைஞர்களே, எதையும் இதுவரை சாதித்தவர்களை வைத்தோ வல்லுநர்களின் கருத்தை வைத்தோ தீர்மானிக்காதீர்கள். முடியாதது என்பது முயலாதது மட்டுமே. மனித சக்தி எல்லை இல்லாதது. அதன் எல்லைகளை கண்டவர்கள் இன்று வரை இல்லை. முடியாதது என்பது கிடையாது. எல்லா சாதனையாளர்களும் முடியாது என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து முயன்றவர்கள்தான். சுற்றிலும் முடியாது, ஆகாது என்று பலரும் சொல்லும் போதும், ஆரம்ப தோல்விகள் அடைந்த போதும் தொடர்ந்து முயன்றவர்களுக்குள் சாதித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு அக்கினி இருந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் அப்படி ஒரு அக்கினியை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். அந்த அக்கினி உங்களை சோம்பி இருக்க விடாது, சலிப்படைய விடாது, அரைகுறை முயற்சிகளோடு திருப்தி அடைய விடாது, விதியையோ அடுத்தவர்களையோ தடையாக நினைக்க விடாது. அப்படி ஒரு அக்கினி உங்களுக்குள்ளும் இருக்குமானால் வானம் கூட உங்களுக்கு எல்லை அல்ல. இளைஞர்களே, உங்கள் இலக்குகள் பெரிதாக இருக்கட்டும், ஆனால் அந்த பெரிய இலக்கை ரோஜர் பானிஸ்டர் செய்து கொண்டது போல சிறு சிறு இலக்குகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் உற்சாகமாக அணுகுங்கள். முழு மனதுடன் முயலுங்கள். இலக்கு பெரியதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தோல்விகள் வரலாம். எங்கு தவறு செய்தோம் என்று ஆராய்ந்து அடுத்த முயற்சியின் போது திருத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முயற்சியிலும் முந்தியதை விட சற்று அதிக முன்னேற்றம் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். இதை மட்டும் உங்களால் செய்ய முயன்றால் உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. முடியாது என்று நீங்களாக பின்வாங்கினால் ஒழிய நீங்கள் என்றுமே தோல்வி காணப் போவதில்லை.